தினமொரு வசனம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 9வது வசனம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அண்ணன் தம்பி இருவருக்கு இடையே சொத்து பிரச்சனை வந்தது. தம்பி நியாயமில்லாமல் அண்ணனுக்கு சேர வேண்டிய ஒரு நிலத்தை தான் பெற விரும்பினான். கோர்ட்டுக்கு போயாவது தான் அதை பெற்றுக்கொள்ள அவன் தீவிரித்தான். அண்ணனோ பிரச்சனை, வாக்குவாதம், போலீஸ், கோர்ட் என்று எதற்கும் வாய்ப்பு கொடுக்காமல் தம்பி விரும்பியபடி விட்டு கொடுத்து விட்டார். நியாயமில்லாமல் உரிமை கோரும் தம்பிக்கு ஏன் விட்டு கொடுக்க வேண்டும் என்று கேட்டனர். அதற்கு அந்த அண்ணன், என் தம்பிக்கு எது முக்கியமாக தெரிந்ததோ அதற்காக அவன் விடாப்பிடித்தனம் காண்பித்தான். எனக்கு எது முக்கியமாக தெரிந்ததோ அதற்காக நான் விடாப்பிடித்தனம் காண்பித்தேன். ஒரு துண்டு நிலத்தை விட எனக்கு அமைதியும் ஐக்கியமும் தான் அதிக பிரியம் என்றான். விட்டு கொடுப்பதாலும் உரிமை கோருவதில் விடாப்பிடித்தனம் காண்பிக்காமல் போவதாலும் நமக்கு சில நஷ்டங்கள் ஏற்படலாம். ஆனால் பொருளாதார ரீதியான நஷ்டத்தை விட உணர்வு ரீதியாக சில விஷயங்கள் நமக்கு அதிகமான மனக்காயத்தை தரும். அநியாயம், முறைகேடு, வலிமை காட்டி சாதித்தல், மனிதாபமின்மை, உரிமைகள் வன்முறைத்தனமாக மறுக்கப்படுதல் போன்றவற்றை காண நேரிடும் போது மன கொதிப்புகள் இயற்கையானவை. ஆயினும் பணத்தை விட, நிலத்தை விட, சாதித்து காட்டுவதை விட, நம்மை யார் என்று காண்பிப்பதை விட அமைதி, பொறுமை, பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தல் ஆகியவை அதிக மதிப்பிற்கு உரியவைகள். அமைதியை இழந்து சாதிப்பதை விட சாதிக்கும் வாய்ப்பை இழந்து அமைதியை தக்க வைப்பதே அதிக விலை மதிப்பு உள்ளது. ஆபிரகாம் லோத்துவுக்கு விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஆபிரகாம் லோத்துவின் பொருளாதார சிந்தை மிக்க மனதை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்தான். லோத்துவுக்கு கிடைத்தது குற்ற உணர்வோடு சேர்ந்த சொத்துக்கள். ஆபிரகாமுக்கு கிடைத்ததோ அமைதி. எதையும் நினைத்து வருந்த தேவையில்லை. சொத்தை விட அமைதியும் அன்பும் ஐக்கியமும் அதிக விலையுள்ளது என்பதை உணர்ந்த ஆபிரகாம் எளிதாக விட்டு கொடுத்தான். இன்று அமைதியை இழக்காதிருப்பதற்காக விட்டு கொடுத்து இழந்தால் அதற்கொரு பிரதி நன்மை பின்னாளில் தேவனால் வராமல் போவதில்லை. ஆபிரகாம் இழந்த பின் ஏராளம் பெற்றான். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் பிற மனிதர்களோடு விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மையுடன் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.